அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனித இனத்திற்கு மிக கடுமையான எதிரிகளாக இருப்பவர்கள் யூதர்கள். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு யூத தலைவன் ஹேர்டில் என்று சொல்பவன் சொல்லும்போது, இந்த உலகம் யூதர்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யூதர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். அதே போன்று யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேத புத்தகம் என்னென்று கேட்டால், நம்ம அரபில் தௌராத் என்று சொல்லுவோம், அவர்கள் டோரா என்று சொல்வார்கள், அல்லது ஓல் டெஸ்டமன் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒன்று அவர்களுடைய அறிஞர்கள் சேர்த்து எழுதி வைத்திருக்கிற தல்மூத் என்பது. தல்மூத் என்கிற புத்தகத்தை படித்து பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது என்றால், அன்ன ஜமீஅ கைராத்தில் அர்து மில்குன் லி பனி இஸ்ரائيل, பூமியில் இருக்கிற எல்லா வளங்களும் இஸ்ரேலர்களுக்கு தான் சொந்தமானது என்பதை அந்த புத்தகம் சொல்லுகிறது. அவங்களோட டார்கெட் அது, மிக மோசமானவர்கள். அதனால தான் ஹிட்லர் உலக மகா யுத்தத்திலே யூதர்களை கொண்டு குவித்து கொஞ்சம் பேரை விட்டுட்டு போனான். அவன் விட்டதுக்குரிய ரீசனை சொல்லும்போது என்ன சொன்னான், நான் நினைத்திருந்தால் ஒரு யூதன் கூட இல்லாமல் அழித்து விட்டு போயிருக்க முடியும், ஆனால் ஹிட்லர் ஏன் யூதர்களை கொன்றான் என்ற அந்த அருமை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் பேரை மிச்சமாக விட்டுட்டு போறேன். அந்த அளவுக்கு மோசமான கூட்டம் இந்த யூதர்கள். யூதர்கள் உலகத்தில் சொற்ப தொகையினர், அதே டைமில் கடுமையான நரிகள், முதலைகள், எல்லா வளங்களையும் சுரண்டி வைத்திருக்கிறார்கள். எல்லா ஆற்றலும் இருக்கு, ஆனால் சொந்த நாடு இல்லை. நாடோடிகள் இந்த யூதர்கள். எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நாடுகள் இருக்கின்றன, ஆனால் இந்த யூதர்கள் தங்களுக்கென்று நாடு வேண்டும் என்று குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஹேர்டில் என்பவன் இஸ்ரேலிய சாம்ராஜ்யம் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதினான். அந்த புத்தகத்தில் யூத சாம்ராஜ்யம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அவன் கூடுதல் அழுத்தம் கொடுத்து அதற்குரிய பல வேலைகள், அதை பேசுகிறதான் தனித்தலைப்பில் பேச வேண்டும். இவர்களுடைய சொந்த நாட்டு உருவாக்கத்தின் வழிமுறைகள் பற்றி அவர்கள் நிறைய விவாதித்து, அது தொடர்பாக The Protocol of Wise Zionist என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அரபியிலே புர்து கூலா து ஹுக்கமா உ சிஹியூன், இன்டர்நெட்டில் கூட PDF-ல அந்த புக் உங்களுக்கு கிடைக்கும். வைஸ் சியோனிஸ்ட் இருக்கும், அல்லது எல்டர் சியோனிஸ்ட் இருக்கும். அந்த புத்தகத்தில் அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் எடுத்து அவர்கள் பிரச்சாரம் செய்து சதித்திட்டத்தின் மூலம் அவர்கள் பலஸ்தீனத்திற்கு வந்து அங்கே இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கிறார்கள். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யூதர்களுடைய திட்டங்களில் ஒன்றுதான் ஹிஜாபிலிருந்து பெண்களை தூரமாக்குவது, முஸ்லிம் பெண்களை. அவர்களுடைய அந்த புரோட்டோகால்ஸ் நான் சொன்னேனே, புர்துக்காலா து ஹுக்கமா சுஹியூன் என்ற அந்த புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அலைனா அன் நக்ஸிபல் மர்அ, யூத சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஃபஃபி ஐ யௌமின் மத்தத் இலைனா யதஹ ரபிஹ்னல் கதியா, எப்போது பெண் நம்மை நோக்கி அவளுடைய கையை நீட்டுகிறாளோ அப்போது நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அல்லாஹு அக்பர். இது யூதர்களுடைய மிக மோசமான ஒரு சதித்திட்டம். அதே போன்று அவர்களுடைய ஒரு தலைவன் சொல்லுகிறான், ஒரு மதுபான கிண்ணமும் ஒரு பாடகியும், உம்மத்தில் முஹம்மதியா மாலா எஃப் அலுஹு அல்ஃபு மித்ஃபா வ தப்பாபா, ஒரு மதுபான கிண்ணமும் ஒரு பாடகியும் முஹம்மதிய சமூகத்தை அழிப்பதற்கு 1000 பீரங்கிகளையும் 1000 துப்பாக்கிகளையும் பயன்படுத்துவதை விட வலுவானது என்று சொல்கிறான். இதெல்லாம் அவங்களோட மக்களுக்குள்ள அவங்க பேசுகிற செய்தி. பாடகிகளை உருவாக்குங்கள், மதுவை பரப்புங்கள்,
இதுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய செய்திகளாகும். அதே போன்று ஒரு யூத மதகுரு அவர்களுடைய ஒரு சமய நிகழ்ச்சியிலே பேசும்போது அவர் சொல்லுகிறார், وعلينا شحذ حماسة المرأة المسلمة نحو تجميل نفسها وارتداء أقل الملابس حتى تكون أكثر فتنة للرجال. முஸ்லிம் பெண்ணை அவளை அலங்கரிப்பதற்கும், முஸ்லிம் பெண் அவளை அலங்கரிப்பதற்கும், அதேபோன்று அரைகுறை ஆடைகள் அணிவதற்கும் அவளை தூண்டுவது நம்முடைய கடமையாகும். அப்போது ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக அவள் மாறுவாள். முஸ்லிமா அன் தஅமல் அலல் இஹ்திமாம் பி இஸ்ஹாரி ஜமாலிஹா வலுப்ஸி இர்திதாஇல் ஹிஜாப் அல்லதி யுகத்தி தாலிகல் ஜமால். ஒரு பெண் என்ன செய்யணும் என்றால் தன்னுடைய அலங்காரங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே டைமில் அந்த அலங்காரங்களை மறைக்கிற அளவுக்கு ஆடை அணியாமல் அவளை ஆக்க வேண்டும். கடைசியில் அவள் எப்படி மாறுவாள் என்றால், வலி நஅமல் அல அன் தசீர குல்லு இம்ரஅத்தின் முஸ்லிமத்தின் வஹிய ஆரியத்துல் பதன். கடைசியில் அந்த பெண் வயிற்றில் ஆடை இல்லாத ஒரு நிலைக்கு அவள் வந்து நிற்க வேண்டும் என்று அந்த மதகுரு அவர்கள் மத்தியிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார், முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை கலட்டக்கூடிய நிலைக்கு அவர்களை நாம் அழைக்க வேண்டும். முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபுகளை கலட்டக்கூடிய நிலைக்கு அவர்களை நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதேபோன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த ஃப்ரீ மேசன்ஸ், அரபில மாசோனியான்னு சொல்லுவார்கள், இங்கிலீஷில் ஃப்ரீ மேசன்ஸ் என்று சொல்றது, அவங்களை இப்போ இலுமினாட்டிகள் என்றும் சொல்லுவார்கள். இவங்களும் யூதர்கள் தான். இவர்களுடைய திட்டங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய கலாநிதி மானி அல் ஹம்மாத் அல் ஜுஹனி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃப்ரீ மேசன்ஸுடைய சதித்திட்டங்களில் உள்ளதுதான், தாவத்து ஷபாபி வஷ்ஷபாத் ஃபில் இன்ஹிமாசி பிர்ரதாயில், இளைஞர்களும் யுவதிகளும் அருவறுப்பான ஆபாசமான விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை அழைக்க வேண்டும். உண்மையிலே இந்த யூதர்கள் சதி செய்து நம்முடைய உள்ளங்களில் இடம் பிடித்து விட்டார்கள். அதனால்தான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் இளைஞன், ஒரு முஸ்லிம் யுவதி இன்றைக்கு உள்ளத்தில் ஜாஹிலியத்தை நேசிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒவ்வொருவரும் முஹாசபா செய்வார்களாக இருந்தால், அவர்களை பற்றி சுய பரிசோதனை செய்வார்களாக இருந்தால், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அளவு இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹுவை நேசிப்பது என்பது, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நமக்கு முக்கியத்துவம் பெற வேண்டும். சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, குல் இன் கான ஆபாஉக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. உங்களுடைய பெற்றோர், அல்லாஹ் சொல்வதை நல்லா கவனிங்க, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், அப்னாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடு, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், இவை அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு
நேசத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லாவற்றையும் விட அதிகமாக இடம் பிடிக்க வேண்டும். உண்மையிலே மனச்சாட்சியோடு நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்த்தால் அந்த நிலை இல்லை என்பதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இலகுவாகும். அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்வோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில் சொல்லும் போது வதரப அல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், விசுவாசம் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லுகிறான். ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்போது பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் உயிரோடு குழந்தை பிறக்கும் போது பிடித்து பிடித்து அறுத்தவன். அப்படிப்பட்டவனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா எல்லா மூமின்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிறான். ஏன் முன்னுதாரணமாக சொல்லுகிறான் தெரியுமா? ஃபிரௌன் என்றால் உலகம் நடுங்கும். ஃபிரௌன் மாமன்னன். ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய அரண்மனைகள் இருந்தன. ஃபிரௌனுடைய வீடு சொகுசான வீடு, காலுக்கும் கைக்கும் பணியாட்கள், நினைத்ததையெல்லாம் செய்ய முடியும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மன்னனுடைய மனைவியாக அந்த ஆடம்பரமான அரண்மனையிலே ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலி வனஜ்ஜினி மின் அல் கௌமி அஸ்ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் உள்ள சுகம் வேண்டாம், உன்னிடத்திலே சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்ட அது போதும். யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய அநீதியிலிருந்தும் இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்தும் என்னை பாதுகாத்து என்னை எடுத்து விடு என்று அந்த அரண்மனையின் ஒரு மூலையிலே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். அதற்காக அல்லாஹ் சொன்னான், நபியை சொல்லவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லவில்லை. வதரப அல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி என்று சொல்கிறான். அல்லாஹ்வை நேசித்தால் எல்லாம் துச்சம். நேசம் என்பது அப்படிப்பட்டது. நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றிய நேசம் வர வேண்டும், ஆனால் வரவில்லை. அல்லாஹ்வுடைய ரிசாலா, அல்லாஹ்விடமிருந்து வந்த மெசேஜ், அவனுடைய கலாம் ஆகிய குர்ஆன் நமக்கு ஓத கஷ்டமா இருக்கு, படிக்க கஷ்டமா இருக்கு. அதே டைமில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதை படிக்கிறதும் பார்க்கிறதும் ஈஸியா போயிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த இடத்தில் நானும் நீங்களும் இருந்தால் முடிஞ்சு. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலம் வாழப்போறோம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோமாக இருந்தால் மௌத்துராகத்தாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.